ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன எப்படி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு இயர்ஃபோன் வந்து வாங்கணும், ஹெட்ஃபோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரிபப்ளிக் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூ ரிபப்ளிக் ஸ்குவாட் அப்படிங்கிற இந்த பிராண்ட்லேருந்து வந்த இந்த ஹெட்ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பற்றி நிறைய வந்து அட்வான்டேஜும் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூட சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸ் வரும், சொல்லலாம் ஆல் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டோட நியூ ரிபப்ளிக் ஸ்குவாட் அப்படிங்கிற இந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஹெட்ஃபோனோட ரிவ்யூக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரிபப்ளிக் அப்படிங்கிற மாதிரி பிராண்டிங் போட்டு ஸ்லீக் சாலிட் பேஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு, கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிக்சர் போட்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 45 angle, அப்புறமேட்டு சவுண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஹெட்ஃபோன் ரிவ்யூ போகும்போது பார்க்கலாம். ஸோ தென் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு உள்ளே என்ன இருக்குது, பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டீடெயில்ஸ் அண்ட் வந்து ப்ரைசிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் வந்து தெரிகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் இல்லாத போது கடையில் போய் வாங்குறப்போ ஒரு சின்ன மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஹெட்ஃபோன் மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து இதில் பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் ரெட்ரோ லுக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பாக்ஸ் வந்து ரெட்ரோ லுக், ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ தென் இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அதோட பிக்சர் போட்டு ஸ்குவாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சின்ன டீடெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மேலேயும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு யூசர் மேனல் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வாரண்டி கார்டு வரத்துக்கு நம்ம யூசர் மேனல் வந்திருக்கா அப்படின்னு தெரியல. இதில் வாரண்டி கார்டு வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பாக்ஸ் இன்க்ளூட்ஸ்லையும் மென்ஷன் பண்ணல. ரெண்டு யூசர் மேனல் எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். மேபி ப்ராடக்ட் பாக்ஸ் பண்ணும்போது பேக் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கலாம். ஸோ அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்களோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 months வந்து உங்களுக்கு வாரண்டி இருக்கும். ஸோ அந்த வாரண்டியை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா எங்கேருந்து வாங்குறீங்களோ அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹெட்ஃபோனோட பில் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, ப்ளஸ் வந்து கால் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பில் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 250 ரூபாய்க்கு எந்த மாதிரி ஒயரை எதிர்பார்க்க முடியுமோ அது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக பத்திரமாக தான் வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக் இருக்கும், இந்த ஆடியோ ஜாக்லேருந்து இந்த மைக் வரைக்கும் இருக்க லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோனுக்கு வர இதில் பார்த்தீங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் நீங்கள் சேஃபாக வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் 3.5 mm ஜாக் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரிபப்ளிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வால்யூம் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்லைட் பண்ண சைட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் கம்மியாகும். மறுபடியும் மேலே ஸ்லைட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பட்டன்ஸாக கொடுக்காம ஸ்லைடராக கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல. மேபி இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட்டனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பட்டன் அழுத்துறதுல ஒன்றும் பிரச்சனையாக போகிறது இல்லை. இந்த ஸ்லைடர் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மேபி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம், டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆடியோ ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே தென் வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு, கால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோனோட இயர்பட்ஸுக்கு வரும். ஸோ இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த மேட் ஃபினிஷில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இயர் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காதுகிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை எதிர்பார்க்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 45 angle ஷேப் இருக்கிறனால உங்களை வந்து காது ஹர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு சில ஹெட்ஃபோன் போட்டுட்டு தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா காது வந்து வலிக்கும், அதை வந்து டச் ஆகிட்டு உங்களுக்கு காது வந்து வலிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து காது அவ்வளோவா வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம சவுண்ட் குவாலிட்டி, பில் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 250 ரூபாய்க்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சவுண்ட் குவாலிட்டி ப்ளஸ் கால் குவாலிட்டி வருவோம். ஸோ இப்போ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ரூபாய்க்கு உங்களால் வந்து பேஸ் நல்ல ஒரு வோக்கல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். லவுட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வருதே தவிர மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வோக்கல்ஸ் ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் இந்த பட்ஜெட்லன்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 400 ரூபாய் ஹெட்ஃபோனுக்கும் இந்த ஹெட்ஃபோனுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கிற பட்சத்தில் 400 ரூபாய் ஹெட்ஃபோன் தான் பெஸ்ட்டாக இருக்கும்.
பட் நீங்கள் 250 ரூபாய்க்கு ஒரு ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்கணும், 250 ரூபா தான் பட்ஜெட், அதுக்கு மேலே 1 ரூபா கூட போகாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் இது கிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நான் பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லவுட்னஸ் மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன கன்சர்ன், மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால் குவாலிட்டி. ஸோ இந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அட்வான்டேஜாகவும் கூட இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் கூட இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்கு ஐ மீன் இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கால் குவாலிட்டி ஆகட்டும், உங்களோட வாய்ஸ் ஆகட்டும், எல்லாமே கிளியராக கேட்கும். நீங்கள் தூரத்தில் இருக்கீங்கன்னா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு கிளியராக கேட்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் காதில் போட்டிருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல மைக் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் வந்து ரிசீவருக்கு கிளியராக கேட்கும். ஸோ எந்த ஒரு லவுட்னஸும் உங்களுக்கு குறையாது மைக் பொறுத்த வரைக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸும் பயங்கரமாக கேப்சர் பண்ணுது. நாய்ஸ் கேப்சர் பண்ணுதுங்கிறத விட பக்கத்தில் இருக்கிற சவுண்ட்ஸ் எது வந்தாலும் மைல்டாக வந்தால் கூட உங்களுக்கு நிறைய கேப்சர் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக் அப்படிங்கிற வரதில் நீங்கள் எதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் தூரமாக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் வந்து உங்கள் வீட்டில் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்கிற பட்சத்தில் கிளியராக வந்து இந்த மைக் வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் ஏதாச்சும் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இந்த பட்ஜெட்டில் ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மைக் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைசிங் 250 ரூபீஸ், ரெட் கலர் அந்த பிளாக் கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வாங்கினப்போ பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபீஸ், இப்போவும் அதே பட்ஜெட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ப்ரைசிங் பார்த்திங்க அப்படின்னா இது 300 போகலாம், 250 போகலாம், 200 போகலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்னோட கையில் இல்லை, இது வந்து பேஸ்ட் ஆன் டிமாண்டில் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வாங்கணும், பேஸும் நல்லா இருக்கணும், கால் குவாலிட்டி நல்லா இருக்கணும், சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த 250 ரூபாய்க்கு இந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். இந்த ஒயரு ப்ளஸ் வந்து நான் அந்த லவுட்னஸ் கன்சல்ட் மட்டும் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் வந்து சூப்பராக பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி புது புது ஹெட்ஃபோன்ஸ் ஆகட்டும், புது புது பட்ஜெட்டில் ஆகட்டும், இந்த பட்ஜெட்டில் எந்த மாதிரி ஹெட்ஃபோன், இந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி ஹெட்ஃபோன், நல்ல நல்ல பிக்ஸாக உங்களுக்கு பிக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஹெட்ஃபோனாக இருக்கலாம், ஸ்பீக்கராக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் அதை சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஐ மீன் நிறைய பேர் ஒரே ப்ராடக்ட் சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ போடுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூட சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.